Hi friends, இன்னைக்கு potato ball எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Hi friends, today recipe potato lollipop அதான் செய்ய போறோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு கப் வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொட்டேட்டோ வந்து ஒரு 200 கிராம் பொட்டேட்டோ இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த உருளைக்கிழங்க நம்ம மசிச்சு வச்சுருந்ததை இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ் அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. அதோட சாட் மசாலா அது வந்து ஒரு கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட காஷ்மீரி சில்லி அது ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையுமே இந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு, கோதுமை மாவு, 2 மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இது ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சாட் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது சும்மா கொஞ்சம்னு ஒரு 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பால், இந்த சைஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து நம்ம இதில் இது பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் இதில் போட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே இதை இந்த மாதிரி போட்டு இதே மாதிரி எல்லாத்து மேலேயும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சீஸ் பொட்டேட்டோ சீஸ் பால், பொட்டேட்டோ லாலிபப். இந்த மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.